சென்னை கொளத்தூர் பகுதியில் மக்கள் நலத்திட்டங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கியிருக்கிறார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலீனா வழங்கிக் கேட்கலாம். வணக்கம் செலீனா, இதுகுறித்தான கூடுதல் விவரங்கள். சென்னை கொளத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மாதந்தோறும் ஒரு முறை ஆய்வு, அதே போல பல்வேறு திட்டங்களை துவக்கிவதற்காக வருகை தர வருகிறார். இந்த நிலையில் இன்று சென்னை கொளத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் நலத்திட்ட உதவிகள், அதே போல புதிய திட்டங்களை துவக்கி வைப்பதற்காக தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வருகை தந்திருக்கிறார். முதலாவதாக சென்னை வீனஸ் பகுதியில் இருக்கக்கூடிய எவர்வின் பள்ளி வளாகத்தில் அனிதா அச்சீவர்ஸ் அகாடமியில் பயின்று இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள், அதே போல செயல் பயிற்சி முடித்த பெண்களுக்கு செயல் இயந்திரங்கள், அதே போல மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் உள்ளிட்ட உபகரணங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கியிருக்கிறார். குறிப்பாக அனிதா அச்சீவர்ஸ் அகாடமியில் பயின்ற 350 மாணவர்களுக்கு செயல் இயந்திரங்கள், 136 மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினி உள்ளிட்டவைகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்னும் சற்று நேரத்தில் வழங்கியிருக்கிறார். குறிப்பாக பார்த்தோமென்றால் குளத்தூர் தொகுதியை பொறுத்தவரையிலும் மாதந்தோறும் ஒருமுறை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு மேற்கொள்வது, அதே போல பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்குவது உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். அந்த வகையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்பொழுது அனிதா அச்சீவர்ஸ் அகாடமியில் பயின்ற மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப், அதே போல மடிக்கணினி, தையல் இயந்திரங்கள் உள்ளிட்டவைகளை வழங்குவதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது வருகை தந்திருக்கிறார். இதன் தொடர்ச்சியாக திருச்சிக்க நகர் பேருந்து நிலையத்திற்கு அடிக்கல் நாட்ட இருக்கிறார். இன்று பல்வேறு நிகழ்ச்சிகள் கலந்து கொள்வதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்க இருக்கக்கூடிய நிலையில் கடந்த மாதமே இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதாக தெரிவித்திருந்தார்கள். ஆனால் மழையின் காரணமாக இந்த நிகழ்ச்சி என்பது அன்று ரத்து செய்யப்பட்டிருந்த நிலையில் இன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக அனிதா அச்சீவர்ஸ் அகாடமியில் பயின்றிருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு ஆண்டுதோறும் இறுதியில் அந்த மணிக்கணினி, அதே போல தையல் இயந்திரங்கள் உள்ளிட்டவைகளை வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று மாணவ மாணவிகளுக்கு மணிக்கணினி மற்றும் தையல் இயந்திரங்களை வழங்க இருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி செலீனா.